ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சுகமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா சுகமாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், பக்கிங்ஹாம் பேலஸ் பக்கத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும், பிரின்ஸ் ஃபிலிப் 2-3 நாளைக்கு முத இறந்து போயிட்டார். 9th of April பிரின்ஸ் ஃபிலிப்னு அவங்க எல்லாருக்கும் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். குயின் எலிசபெத்தோட ஹஸ்பண்ட். அவங்க 73 வருஷம். அவங்க ரெண்டு பேரும் மேரீட் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. 73 வருஷம்னு சொல்கிறது ரொம்ப ஒரு லாங் டைம். அவர் அந்த 73 வருஷத்தில் குயின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க. அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்திருக்காரு. அவங்களுக்கு அவரோட ஹிஸ்ட்ரியை படித்தா தெரியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பக்கிங்ஹாம் பேலஸில். வின்சருக்கு போக தான் விருப்பம், ஏன்னா அவரோட பாடி வந்து இப்போ வின்சரில் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு போக இயலாது, லாக்டவுனால் ட்ராவல் பண்ண இயலாது அவ்வளோ தூரம். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சளவு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் பக்கிங்ஹாம் பேலஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இதே நேரம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கோஸ்ட் ஸ்டோரி உண்டு, அது உண்மையாக பொய்யானு தெரியாது. நானும் வாசித்தது தான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ வின்சை பார்க்கல, அந்த கிரேட் வின்ஸை பார்க்குன்னு ஒரு பார்க்கு இருக்குது வின்சரில், அதில் ஒரு கோஸ்ட் ஒன்று தெரியுதுன்னு இவங்களோட ஒரு ஐதீகம். அது கோஸ்ட் எப்படின்னு சொன்னால், ஒரு மான். ஸோ அதை கண்டாங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ராயல் ஃபேமிலியில் அதாவது குயின்ட ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு அவங்க பயப்படுவாங்க. ஸோ அது ஒரு பழைய காலத்துலேருந்து வர்ற ஒரு இது. அது உண்மையான ஸ்டோரி என்னென்னு சொன்னால், ஒரு 600 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிங் ரிச்சர்ட்ஸ் செகண்ட் அவர் இந்த இங்கிலாந்தை ஆட்சி செஞ்ச காலத்தில் வின்சர் ஃபாரஸ்ட்னு இருந்தது. அந்த ஃபாரஸ்ட் தான் இப்போ பார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு பாதுகாப்பாளராக இருந்த ஒரு ஆள், அவரோட பேர் வந்து ஹர்ன். அவர் வந்து ஒரு நாள் வேட்டைக்கு செல்வாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போகும்போது ஒரு கிங்கோட வேட்டைக்கு போகும்போது ஒரு மான் அவரை அட்டாக் பண்ணி அவர் ரொம்ப உயிர் பிழைக்க மாட்டாருங்கிற தருணத்தில் இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு அந்த காலத்தில் இருந்த வைத்தியர்கள் அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஸோ நாங்கள் சொல்லுவோம் அந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மாய தந்திர முறையால் அவருக்கு ட்ரீட் பண்ணி அதை மானை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட தலையில் ஒரு அந்த மானோட கொம்பை ஏதோ யூஸ் பண்ணி, உண்மையான ஸ்டோரி தான் இது, நான் வாசித்ததை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். உண்மையாக பொய்யான்னு எனக்கும் சரியாக தெரியாது. அந்த மான் கொம்பை யூஸ் பண்ணி அவரை வந்து குணப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் லாங் டைம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை அவரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த வின்சர் ஃபாரஸ்ட்டில் அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு தான் அந்த கதை. அதுக்கு பிறகு காலத்துக்கு காலம் இந்த மான், ஸோ மானா அந்த கோஸ்டான்னு தெரியலை, அது தென்படுற நேரத்தில் ராயல் ஃபேமிலியில் அதாவது குயின்ட ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது பிழையான விஷயங்கள் நடக்க போகுது இன்ன மாதிரி அவங்க நம்புகிறாங்க. ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முத நியூஸ் பேப்பர்லாம் வந்திருந்தது. ஸோ அந்த மானை ஆல்ரெடி அவங்க கண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்தாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். ஸோ இந்த ஸ்டோரி உண்மையோ தெரியாது. அதை பார்த்தீங்கன்னா அது கண்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிறகு திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா குயின் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கும் சரியாக தெரியாது. ஸோ டூ மச் கதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு எங்களோட சேர்ந்து அஞ்சலியை செலுத்துங்க. ஸோ இவர் உண்மையாகவே பிரின்ஸ் ஃபிலிப் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய சேரிட்டி ஒர்க் செஞ்சுருக்காரு இந்த ஊரில். இங்கிலாந்து ஆக்களுக்கும் இந்த இங்கிலாந்து நாட்டுக்கும் அவர் நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு. ஸ்பெஷலாக குயினோட 73 வருஷம் இருந்து அவங்களோட சேவைகளை செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ எங்களால் முடிந்த அளவு அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். வாங்க. ராயல் ஃபேமிலியால் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணினாங்க, ட்ரை பண்ணி ஃப்ளவர்ஸ் கொண்டு வராதிங்க, அந்த காசை சேரிட்டிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நிறைய பேர் ஃப்ளவர்ஸ் கொண்டு அவங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. ஸோ ஈவன் நானும் கூட அதுக்கு தான் வந்தேன். என் பிள்ளைகள் ரொம்ப விருப்பப்பட்டாங்க அவங்களோட கடைசி மரியாதையை செலுத்துறதுக்காக ப்ராபஞ்சோட வரணும்னு சொல்லிட்டு.
நிறைய சின்ன பிள்ளைகள் வந்திருக்காங்க. Okay.
Lila, you're in the man's way. Look, come out. Sorry. It's fine. Yes. You video it. இங்க பாத்தீங்கன்னா எல்லா காமன்வெல்த் கண்ட்ரீஸ் ஃப்ளாக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கண்டினியூவா ஸ்ரீலங்கா ஃப்ளாக் கூட இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் பிரின்ஸ் பிலிப்புக்கு அஞ்சலி செலுத்தியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையாகவே அவரோட பாடி இங்கே இல்லை, விண்சரில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எங்களால் விண்சருக்கு இப்போ ட்ராவல் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. அதனால் எங்களால் முடிஞ்சளவு பக்கிங்கம் பேலஸுக்கு வந்து எங்களால் முடிஞ்சளவு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து அஞ்சலி செலுத்தியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு விண்ச காசில் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. உண்மையாகவே எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் இருந்தாங்க. ஸோ நான் இப்போ தூரத்துக்கு வந்ததுனால மாஸ்க்கை கலெக்ட்னேன், இல்லாட்டி பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னால் நானும் மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான க்ரௌட், ஆனால் பக்கத்தில் போகும்போது எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் பாதுகாப்பாக இருந்து அஞ்சலி செலுத்தணும். ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாங்க, வந்து உங்களோட ரெஸ்பெக்டை நீங்கள் பே பண்ணுங்கள். நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியாட்டி, நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. முடிஞ்சிச்சுன்னா வாங்க, உங்களோட அஞ்சலியை செலுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மொதல் தடவை எங்களோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மற்றது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி நான் வீடியோ தொடங்கும்போது அந்த ஒரு கோ ஸ்டோரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு அதை பற்றி இன்னும் நிறைய அறியணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை முடிஞ்ச அளவில் நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு உண்மையான ஸ்டோரி என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச், பாய் ஃபார் நவ்.